ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமிர்தசுரபி. இன்றைய நாள் சோபகிருது வருடம் ஆவணி மாதம் 19ஆம் தேதி 5/9/2023 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளின் சூரிய உதயம் காலை 6:04 என்று கீழ்நோக்கு நாள். இன்றைய நாள் கிருத்திகை விரதம், தேய்பிறை சஷ்டி. இன்றைய நாளின் நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய நாளின் ராகு காலம் மதியம் 3:00 to 4:30 வரை. இன்றைய நாளின் குளிகை மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய நாளின் யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைய நாளின் நட்சத்திரம் இன்று மாலை 3:20 வரை பரணி, அதற்கு பின்பு கிருத்திகை. இன்றைய நாளின் திதி இன்று இரவு 9:41 வரை சஷ்டி, அதற்கு பின்பு சப்தமி. இன்றைய நாளின் சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள். முக்கியமாக அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். மேசம், இன்னைக்கு உங்க ராசிக்கு சந்திர பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால இன்னைக்கு தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமா முடியுங்க. எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணைவழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியா முடியுங்க. நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். இன்னைக்கு வியாபாரம் சுமாராதாங்க இருக்கும். இன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடல் நலத்துல கவனமா இருக்கணுங்க. இன்னைக்கு உங்க ராசிக்கு சந்திர பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. சிலருக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் வகையில் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். நண்பர்கள் மூலம் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். முக்கிய நபர்களின் தொடர்பு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஆதரவா செயல்படுவாங்க. தந்தை வழியில் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காதுங்க. இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் ஆதாயம் கிடைக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மிதுனம், இன்னைக்கு உங்க ராசிக்கு சந்திர பகவான் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால சகோதரர்களின் ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். தந்தை வழியில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும். போன் மூலம் சுப செய்தி ஒன்று கிடைக்குங்க. உங்களோட சிரமம் அறிந்து உங்க பொறுப்புகளை மற்றவங்க பகிர்ந்துக்குவாங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். இன்னைக்கு மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடன்கள் விஷயத்தில் கவனமா இருக்கணுங்க. ராசிக்கு சந்திர பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுவரியாக முடியுங்க. நண்பர்களின் சந்திப்பும் அவங்க மூலம் எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குறது நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதலாக கவனம் தேவைப்படுங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படுங்க. இன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முக்கிய முடிவுகள் எதையுமே எடுக்க வேண்டாங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆயிலின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்க கிட்ட வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கணுங்க. இன்னைக்கு உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எதுலேயும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. கடன் வாங்குறத கண்டிப்பாக தவிர்க்கணும். மற்றவங்ககிட்ட பேசும்போது வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கணுங்க. தாயின் உடல்நலத்தில் அக்கறை காட்டணும். வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் தேவையை அறிந்து செயல்படுவது அவசியங்க. இன்னைக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும்.
இன்னைக்கு உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 8 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம நாளுங்க. மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் ஓடும், புதிய முயற்சிகளை ஈடுபடுறதை தவிர்க்கணுங்க. சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுக்கும். மனதில் அடிக்கடி குழப்பம் ஏற்படக்கூடும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நண்பர்கள் உதவி கேட்பாங்க. வியாபாரத்தில் வேலையாட்களால் தர்மசங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும். இன்னைக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவப்பெயர் நீங்கும். அஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ராசிக்கு சந்திர பகவான் 7 இடத்துல செஞ்சிருக்கிறதுனால எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவு செய்வீங்க. சிலருக்கு தெய்வ வழிபாடுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கும். உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காதுங்க. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும். இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளை நிறைவேற்றும் வாய்ப்புகள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உணவு வகைகளால் அலர்ஜி ஏற்படக்கூடும் என்பதால் கவனமா இருக்கணுங்க. இன்னைக்கு உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 6 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். இன்னைக்கு வழக்கமான வேலைகளில் மட்டுமே கவனத்தை செலுத்தணுங்க. தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்வீங்க. சிலருக்கு அவ்வப்போது மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிக்கணுங்க. இன்னைக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்க கிட்ட வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லதுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உறவினர்களிடம் அனுசரணையா நடந்து கொள்ளுங்க. தனுசு, இன்றைக்கி உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 5 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால மனதில் உற்சாகமும் செயல்களில் பரபரப்பும் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களோட யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்குவாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும். நீண்ட நாளாக தொடர்பில் இல்லாத நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவாங்க. வியாபாரம் சுமாராதாங்க இருக்கும். இன்றைக்கி 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாளாக தடைபட்டு வந்த காரியம் சாதகமாக முடியுங்க. மகரம், இன்றைக்கு உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 4 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால புதிய முயற்சிகள் சாதகமாக முடியுங்க. காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். உங்களோட முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பாங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். முக்கிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படக்கூடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சலும் உடல் அசதியும் உண்டாகும். கும்பம், இன்னைக்கு உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 3 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். மன உறுதியோடு முடிவெடுத்து செயல்படுவீங்க. சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்புகள் ஏற்படும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கணுங்க. சபையம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் கேட்கும் செய்தி உற்சாகம் தருவதாக இருக்குங்க. இன்றைக்கு உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 2 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்குங்க. துணிச்சலாக செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாக முடியுங்க. ஒரு சிலருக்கு கோவில்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும்.
மற்றவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கணுங்க. சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு நல்லாவே இருக்குங்க. இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லதுங்க.